ஆமாமா, பார்த்து இரவு நிழலுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பாராட்டு ஆமாங்க, அதுவும் தெரிவிச்சிருக்காரு. பார்த்தேன். அந்த சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்தேன் நானு, எப்படி சிங்கிள் ஷாட் போகுது அப்படின்னு பார்த்தேன். ஓகே. அதான் என்னன்னா செட்டின் ஏகப்பட்ட செட்டு போட்டு வச்சிருக்கானு, ஒரு ரெண்டு மூணு ஆமா ப்ரோ. ஆனா மூணு நான் நாலஞ்சு மெயினா கிலோமீட்டருக்கு வந்து செட்டே இருக்க மாட்டே அதான் இருக்கு. நான் மெயினா படத்துக்கு போறதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் பாக்குறதுக்கு தான் ப்ரோ. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள கதை தான், ஆனா ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் தான் அவங்க என்னென்ன உண்மையிலேயே கஷ்டப்பட்டாங்கன்னு. நம்ம எல்லா படத்துக்குமே உண்மையிலேயே கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுவுமே நம்ம அதை நம்மளுக்கு பார்த்தாலே இல்ல ஒரு மாதிரி இருக்கும். இல்ல, இது இதுல வந்து என்ன வியக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டிவி சீரியல் எல்லாம் வந்து சிங்கிள் ஷாட் எல்லாம் வந்து சாதாரணமா வந்து ஒரு கல்யாண வீடு அப்படின்னா ஜே ஜே ஜேன்னு சிங்கிள் ஷாட்ல வந்து ஒரு எபிசோட 30 நிமிஷம் வந்து கண்டினியூஸா பண்ணவங்களா இருக்காங்க. ஆனா அது என்ன டிராமாட்டிக்கா பண்ணும் போது ஈஸியா இருக்கும். ஒன்னும் என்ன ஒரு கல்யாண இது வீடு அப்படி ஒரே எடுத்துப்பாங்க. ஆனா இரவு நிழல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன அதிசய ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல சாங்கும் வருது, கமர்ஷியலா ஒரு டியூட் சாங் இருக்கு, ரொமான்ஸ் சாங் இருக்கு, சாமி சாங் இருக்கு, எல்லாமே பக்காவா கோரியோகிராஃப் பண்ணிருக்கணும். அது இப்ப சாங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டான்ஸ் மிஸ்டேக் பண்ணா கூட அவ்வளவுதான், ஒரு ஸ்டெப் அது வந்து ரீடைப் போவாங்க. கரெக்ட். இந்த மாதிரி படத்துல எல்லாம் டான்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆமா, டான்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, சாங்கே வேணான்ற ரிஸ்க் ரிஸ்க்கா நினைப்பாங்க. ஆமா ப்ரோ. ஆனா சாங் வச்சு அவரு பண்ணாரு பாருங்களேன், அந்த இடத்துலதான் பார்த்திபன் வெயிட்டர் அதே மாதிரி யாரும் ஒருத்தவங்க சொன்னாங்க நிக்கிறது. ப்ரோ, இந்த மாதிரி ரைன் எஃபெக்ட் இருக்கு, இந்த படத்துல டான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பாட்டு எல்லாமே வச்சிருக்காருன்னாங்க. சோ இல்ல, அது அதுதான், அதனாலதான் இப்ப வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, நாங்க எப்படி பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஏன்னா நடிக்கிறதுக்கு இங்க எல்லாருமே ரெடிங்க, சிங்கிள் ஷாட்ல நடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இன்னைக்கு நல்ல திறமையான நடிகர்களா இருக்காங்க. சின்ன பையன் கூட வந்து சிங்கிள் ஷாட்ல நடிக்கிறதுக்கு குடுக்குற வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு கரெக்டா பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா டான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாங். இன்னொன்னு என்னன்னா, சினிமாட்டோகிராஃபில வந்து டெக்னிக்கலா வந்து எந்த ஒரு மிஸ்டேக் கரெக்டா வந்து மிஸ்டேக் வந்து இல்ல ப்ரோ, எப்படி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்துட்டே தான் இருக்கும். அது சிங்கிள் ஷாட்ங்கும் போது அந்த ஒரு பதட்டத்தோடயே வந்து டான்ஸ் ஆகும்போது ஏதாச்சும் ஒண்ணு மறந்துடுவோம் ப்ரோ. ஆமா ஆமா, இல்ல டைரக்டர் எல்லாம் திட்டிடுவாங்க, அடிச்சிருவாங்க, சினிமாட்டோகிராஃபர் அசிஸ்டன்ட் எல்லாம் அடிச்சிருவாங்க. ஒழுங்கா ஒண்ணு பண்ணலாம்னா அவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க. பார்த்திபன் வந்து அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல வந்து அந்த மைக் தூக்கி இது பண்ணாருன்றது வந்து எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டு உட்காரும் போது சத்தியமா அதெல்லாம் பயங்கர டென்ஷனா இருக்கும், ப்ரெஷரா இருக்கும். யாரா இருந்தாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த டைரக்டருக்கு. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த வீடியோ சாங்ல வந்து நான் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கேமரா உள்ள போகுது, போகும்போது வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அடுத்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகும்போது லெப்ட்ல வந்து எம்ஜிஆர் போட்டோ எல்லாமே இருக்கு, பின்னாடி பேக்ரவுண்ட்ல விஜயஜித் போட்டோ மாதிரி இதெல்லாம் ஸ்டார் போட்டோ எல்லாம் இருக்கு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து இவங்க வந்து மூவ் பண்ணி காட்ட காட்ட வேற வேற ஃபீல் வருது. கரெக்டா அந்த லைட்டிங் சூப்பரா வச்சிருக்காங்க. ஒரு ஒரு லைட்டிங் அந்த சாங்ல பாக்கும்போது டக்குன்னு ஆஃப் ஆகி வேற வேற லைட்டிங் வரும். நான் என்ன நினைச்சேன், கட் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சேன். கட் ஆயிடுச்சு, எப்படி இது சீட் பண்றாங்களா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, கேக்குது ப்ரோ. எனக்கு கேக்குது ப்ரோ, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சீட் பண்றாங்களா அப்படின்னு நினைச்சா, ஆனா அது சீட்டிங் இல்ல, அது லைட் வந்து ஆஃப் பண்ணி வேற லைட் மாறுது. ஏன்னா அது மூடு மாறணும்ல நமக்கு. ஆமா ஆமா, டிஃபரன்ஷியேட் தெரியணும். டிஃபரன்ஷியேட் தெரியணும். ஏன்னா மத்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு அடுத்து ஒரு வேற ஒரு பேக்ரவுண்ட் போட்டு வேற மாதிரி ஃபீல் கொடுப்பாங்க, லைட்டிங் மாத்துவாங்க. இதுல வந்து லைட்டா டக்குனு ஆஃப் ஆயிடுதானு கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சா கட் ஆகல. ஏன்னா கட் பண்ண முடியாது அவ்வளவு அக்யூரேட்டா, லைட் ஆஃப் பண்ணும் போது கட் பண்ணி அடுத்த டேக் குள்ள போக முடியாது. அது நம்ம வந்து புரிஞ்சு, ஏன்னா இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம படம் பார்க்கும்போது டெக்னிக்கலா வந்து எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கா, கிளிச் இருக்கா அப்படின்ற மாதிரிதான் நம்ம பார்க்க தோணும். அதுதான். ஆமா ஆமா, அது வந்து பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இவருக்குலாம் ஆஸ்கர் கிடைக்கணும், இவர் அதுக்குதான் போராடுறாரு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கர் கிடைக்காத நமக்கு அப்படின்ற மாதிரி இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கர் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேசுறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இவருக்கு நார்மலா வந்துட்டு ஒரு போட்ட ரூபாயாச்சும் இவருக்கு எடுத்து தரணும் ப்ரோ. ஏன்னா இவருக்கு இவர் பண்ண எஃபர்ட்காண்டியாச்சும் எல்லாருமே போகணும். எல்லாருமே அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ரிவ்யூவுமே பாக்குறேன். என்னதான் கதையில வந்துட்டு கொஞ்சம் லைட்டா சொல்றாங்க ரிவ்யூவர்ஸ் எல்லாம், இருந்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி படம் இந்த மாதிரி டெக்னிக்கலி சவுண்டா உள்ள படத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் எல்லாருமே லாஸ்டா முடிக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு வாட்டி எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது ப்ரோ. ஏன்னா அவரும் புதுசு புதுசா யோசிச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்காரு. சோ இந்த மாதிரி படத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, கடைசி விவசாயி கூட அந்த சப்போர்ட் கிடைக்கல ப்ரோ. அந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேது. ஒரு பெரிய ஹீரோஸ் இல்லாத படத்துக்கு வந்து சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேது ப்ரோ. சோ இந்த படத்துக்கு போனா நமக்கு ஜாலியாவே இருக்க முடியாது. ஏன் இதுக்குள்ள போகணுன்ற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் தாட்டே எல்லாத்துக்குள்ளயும் வருது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்ப்பா. எனக்கு எங்க வீட்லயே வந்துட்டு இந்த பேரன்புலாம் கூப்பிட்டு போனேன் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ.
அங்க போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னடா நாங்க வீட்டுல அவ்வளவு டென்ஷன் இதெல்லாம் இதாகிட்டு ஏதாச்சும் படத்துக்கு வந்தாதான் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் ஒரு படத்துக்கு வந்துட்டு போலான்னு பார்த்தா நீ இந்த மாதிரி மறுபடியும் எங்களை சோகமாக்கி விடுற அந்த படத்துக்கு கூட்டு வந்து அப்படின்னாங்க. ஸோ பாதி பேர் மைண்ட் என்னன்னா அப்படி இருக்கு, இருக்குது எல்லா ஸ்கிரீன் பிளேவே நீங்களாம் அப்படிதான் எடுத்த உடனே அப்படியே சீரியஸா அந்த மாதிரி இல்லவே இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே லைட் ஹார்டட் மூவிஸ் தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு சினிமாவில். ஆனா பெண்கள் எல்லாருமே வந்து ஜாலியா வந்து பாத்துட்டு போற மாதிரி தான், சாஃப்ட் ஹார்டட் மூவிஸ் தான் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி சின்ன படத்துக்கு வந்துட்டு உள்ள வரவே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆடியன்ஸ் வரமாட்டாங்களா ப்ரோ? இப்ப எனக்கு என்னன்னா, அவர் என்ன கேக்குறாங்கன்னா, விக்ரமுக்கு வரக்கூடிய ஓரளவு ஆடியன்ஸ் இந்த படத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து நான் ஏதாச்சும் யோசிக்க, எனக்கு நான் அடுத்து உட்காந்து யோசிப்பேன், இத்தனை பேர் எனக்கு பாராட்டினாலே எனக்கு போதும், நான் அதை வச்சு நான் மறுபடியும் என்ன பண்ணலாம்னு உங்களுக்காண்டி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன், எனக்கு ஆடியன்ஸ் மட்டும் ஒன் டாப் போதும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ உண்மையிலே இந்த படத்துக்கு எனக்கு அது ஒண்ணு கிரியேட் ஆகணும்னு எனக்கும் தோணிட்டு தான் ப்ரோ இருக்கு, வந்துருவாங்கன்னு தான் தோணுது. பார்த்திபனுடைய படங்களுக்கு வந்து தமிழகத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் உடைய சப்போர்ட் என்னைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு, இனி வரைக்குமே அதுல எந்த குறைவும் இல்ல இருக்கு ப்ரோ. ஆனா படத்துடைய வெற்றி வந்து கரெக்டான ரிலீஸ் டைம் ரிலீஸ் டேட் எல்லாமே ஒரு காரணம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா அமையும் போது கண்டிப்பா. ஏன்னா பார்த்திபன் வந்து டிஃபரெண்டா எடுப்பாரு, அவருடைய ஸ்கிரீன் பிளே அவருடைய விஷயமே எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், கதை திரைக்கதை வசனம் இயக்குமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், அது எப்படி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும் ஒரு டைமென்ஷன். அதனால அடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் இவரு என்னது சிங்கிளா நின்று உட்காந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி ஒரு படம் ஒத்த சிறப்பு பண்ணாரு, இப்போ இந்த மாதிரி படம் எப்பயுமே சப்போர்ட் இருந்துகிட்டு தானே இருக்கு. இல்ல ப்ரோ நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்களேன். இல்ல ப்ரோ என்னைய பொறுத்தளவு என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் சினிமால ஓர்ஸா இருக்கும் ப்ரோ, சோ வந்து தேடி தேடி என்னென்ன புதுசா பண்ணிருக்காங்களோ சோ நம்ம அதை பார்க்க விரும்புறோம். சோ மத்த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி என்ன சொல்றது, இரவின் நிழல் இந்த மாதிரி நம்ம போய் அவங்ககிட்ட சொன்னாதான் தெரியுது, இந்த மாதிரி போய் பாருங்கம்மா, இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் 25 minutes ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எவ்வளோ அவங்கள ரீச் ஆகும் அப்படிதான் போய் பார்க்குறாங்க. ஸோ நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் சொல்லவே தேவையில்ல, வீக்கெண்ட் ஆனால் ஏதாச்சும் ஒரு மூவி பார்ப்போம், அந்த மாதிரி எதிரா புதுசாக வந்திருக்கு என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு நம்மளே பார்த்துருவோம். மற்ற எல்லாத்தையும் இப்போ உள்ளே கொண்டு வரணும், அதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாரு அதெல்லாம் அவருக்கு அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு சொல்றேன் ப்ரோ எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் உள்ள வந்துருவாங்களா கண்டிப்பா, ஷியூரா அதுதான் எனக்கு ஒரு இது. நம்மளாம் கண்டிப்பா போயிருவோம், கண்டிப்பா வருவாங்கன்னு நம்புறோம், வருவாங்க எல்லாரும். அதான் நம்ம ஸ்பேஸ்ல எல்லாருமே வரவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்றா, ஜூலை 15 கண்டிப்பா இந்த ரெண்டு படமும் பாருங்க, ரெண்டு படமும் எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ். அதான் ப்ரோ ரெண்டு படமும் பார்த்து நல்லா இல்ல நீங்க சொல்லவே மாட்டீங்க, பேக் டு பேக் போற மாதிரி தான் மஸ்ட் வாட்ச். ஆமா ஆமா பேக் டு பேக் கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. கிரிக்கெட் ப்ரோ கிரிக்கெட் சஞ்சய் ப்ரோ இருக்கீங்களா? சஞ்சய் ப்ரோ ஆ ப்ரோ கேக்குதா? ஆ சொல்லுங்க ப்ரோ. நீங்க பாத்தீங்களா ப்ரோ இரவின் நிழல்? இல்ல ப்ரோ ஜூலை 15 தான் பேக் டு பேக் ஷோஸ் நான் பார்க்க போறேன் நானு, நான் சென்னையில இல்ல அதனால ப்ரீவியூ ஷோ என்னால பார்க்க முடியாம போச்சு ரெண்டு படம். பெங்களூர்ல எல்லாம் தியேட்டர்ஸ்ல இரவின் நிழல் இன்னும் வரலையே ப்ரோ. ஜூலை 15 தான ரிலீஸ்? ரிலீஸ் பட் புக் மை ஷோல எல்லாம் இன்னும் காமிக்க மாட்டேங்குது, இரவின் நிழல் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம்னா வரும் ஒரு வெயிட் பண்ணி பாருங்க வரும், வராம இருக்காது ப்ரோ. இன்னைக்கு காமிச்சிச்சு ப்ரோ, இன்னைக்கு ஒரு தியேட்டர் காமிச்சிச்சு. நீங்க எந்த எந்த ஏரியா எந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ? நாங்க இங்க சுமனேலி. சுமனேலி தெரியுமா? ஓ அது தெரியல ப்ரோ, ஆனா மதுரையில ஒரு தியேட்டர் காமிச்சிச்சு எசன்ஃபோர்ன் பக்கம். ஓ ஓகே 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 ப்ரோ, ரெண்டுக்குமே ஓபன் பண்ணிட்டாங்க கார்கிக்கும் இரவின் நிழலுக்கும். சோ வெயிட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற ப்ரோ வேற ஏதாவது ஸ்பீக்கர் சொல்றீங்களா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லுங்க கார்கி இரவின் நிழல்.
ப்ரோ குலுகுலு டீசர் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீ பேசுறதே கேட்க மாட்டேங்குது. கேக்குதா ப்ரோ? ஆ சொல்லு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அதான் சாய் பழவியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒன்னும் சொல்லியே அனு ப்ரோ. ஏன்னா அந்த பாவ கதைகள்ல வந்துட்டு அவங்க நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் இப்பதான் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. அவங்க அவங்களும் அவங்க தங்கச்சியும் ஏதோ பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. ஏதோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டப்ப அப்பயே சொல்லிட்டு போயிருவாங்களாம் அவங்க தங்கச்சி அவங்ககிட்டே அவங்ககிட்டயே எப்பயும் போல கேஷுவலா பேசி ஷேர் பண்ணிடுவாங்களாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு. அதான் அந்த படம் பார்த்துட்டு ஏதோ பேசாம ஓகே நல்லா பண்ணிருக்கேன்னு சும்மா சொல்லிட்டு அப்புறம் அங்கிட்டு போய் உட்காந்து ஏதோ ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்களாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸை நினைச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மெனக்கடுறாங்கன்னு தோணுது ப்ரோ. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏதோ அதை நமக்கு பார்க்கும்போது என்னடா ஒரு பொண்ணுக்கு இப்படி உண்மையிலே பண்ணிட்டு இருக்காங்க நடக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி நடிக்கிறாங்கன்னு தோணுது ப்ரோ. நல்லா அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுலேயுமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கார்கிலேயுமே என்னன்னு கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க கிளைமேக்ஸில் தான் எனக்கு பிடிச்ச போர்ஷன் இருக்கு. அதில் தான் உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன் எதுன்னு சொன்னதுக்கு கார்கிலோட கிளைமேக்ஸ் பார்ட் சொல்லியிருக்காங்க. அது ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆனால் கதை எப்படி இருக்குன்னே ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியல ப்ரோ. கார்கி என்ன வேணும்ன்ற மாதிரி இருக்கு ஏன்னா கிரிட்டிக்ஸ் எல்லாருமே அஞ்சு கஞ்சு கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல என்ன வேணும்ன்ற மாதிரி இருக்கு ஏன்னா கிரிட்டிக்ஸ் அன்னைக்குமே ரேட்டிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாங்க பட் கிரிட்டிக்ஸ் எவ்வளோ கேவலமாக கொடுத்தா கூட மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக தான் நிறைய படங்கள் இருந்திருக்கு. ஆனால் கிரிட்டிக்ஸே அஞ்சு கஞ்சு கொடுக்கும்போது அப்போ நாம இன்னும் எவ்வளோ கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சீக்கிரம் படம் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ரெண்டு படத்தையும் பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு.